بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு ஜேர்னி டு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் தமிழ் குரான் ஓத போகிறோம் குரான் தமிழ் பொருளோடு ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் குரான் வசனங்கள் ஸ்டார்டிங்லேன்னு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் குரான் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அலஹம்துல்லில்லா லாஸ்ட் வீடியோவில் அத்தியாயம் மூணில் ஆலிம்ரான் வசனங்கள் தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் பார்த்தோம் அல்லாஹ் இந்த வீடியோவில் அத்தியாயம் மூணு ஆலு இம்ரான் இம்ரானின் குடும்பத்தினர் வசனங்கள் தொண்ணூற்றி ஆறுலேன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அளவற்ற அர்ளாலன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன் அத்தியாயம் மூணு வசனங்கள் தொண்ணூற்றி ஆறு இவ்வுலகில் அல்லாஹ்வை வணங்குவதற்கென மனிதர்களுக்கு வைக்கப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக பக்கா மக்காவில் இருப்பதுதான் வரக்கத்து செய்யப்பட்டதாக அதில் நன்மைகள் பன்மடங்காக்கப்பட்டதாகவும் அகிலத்தாருக்கு நேர்வழியாகவும் இருக்கின்றது அதில் தெளிவான அத்தாச்சிகளும் இப்ராஹிம் தொழுகைக்காக நின்ற இடமான மகாம இப்ராஹீமும் இருக்கின்றது மேலும் எவர் அதில் நுழைகின்றாரோ அவர் அபயம் பெற்று அச்சமற்றவராகி விடுகின்றனர் ஆகவே எவர்கள் அங்கு யாத்திரை செல்ல சக்தியுடையவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அங்கு சென்று அவ்வீட்டை ஹஜ்ஜு செய்வது கடமையாகும் எவரேனும் இதை நிராகரித்தால் அப்போது அதனால் அல்லாஹுக்கு ஒன்றும் குறைந்து விடுவதில்லை ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் அனைவரை விட்டும் தேவையற்றவன் நபியே நீர் கூறுவீராக வேதத்தையுடையவர்களே அல்லாஹ்வின் வசனங்களை நீங்கள் ஏன் நிராகரிக்கின்றீர்கள் அல்லாஹ்வோ நீங்கள் செய்பவற்றிற்கு சாட்சியாக நேருக்கு நேர் பார்ப்பவனாக இருக்கின்றான் நபியே நீர் கூறுவீராக வேதத்தை உடையவர்களே அல்லாவின் பாதையில் இருந்து விசுவாசிகளை ஏன் தடை செய்கின்றீர்கள் அது உண்மைதான் என்று நீங்கள் சாட்சியம் கூறிக்கொண்டே அதனை கூணலாக்கத் தேடுகின்றீர்கள் இன்னும் நீங்கள் செய்பவர்களை பற்றி அல்லாஹ் பராமுகமானவன் அல்லன் விசுவாசம் கொண்டோரே வேதம் கொடுக்கப்பட்டோரில் உள்ள ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கீழ்படிந்து நடந்தால் உங்களுடைய விசுவாசத்திற்கு பின்னரும் நிராகரிப்போராக உங்களை அவர்கள் திருப்பி விடுவார்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்கள் உங்களுக்கு ஓதிக் காண்பிக்கப்பட்டிருக்க உங்களுக்கு மத்தியில் அவனுடைய தூதரும் இருக்க நீங்கள் எவ்வாறு நிராகரிப்பீர்கள் இன்னும் எவர் அல்லாவை அவனது மார்க்கத்தை பலமாக பற்றி கொள்கின்றாரோ அப்போது அவர் திட்டமாக நேரான பாதையில் செலுத்தப்பட்டு விட்டார் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அவனை பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள் மேலும் நிச்சயமாக முற்றிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்து வேண்டாம் மேலும் நீங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதமாகிய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் கருத்து வேறுபட்டு நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம் மேலும் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருளை நினைத்துப் பாருங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு விரோதிகளாக இருந்த சமயத்தில் அவன் உங்கள் இதயங்களுக்கிடையே அன்பு பிணைப்பை உண்டாகினான் ஆகவே அவனுடைய பேரருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள் அதற்கு முன்னர் நீங்கள் நரக நெருப்பு குழியின் விளிம்பின் மீது இருந்தீர்கள் அதிலிருந்தும் அவன் உங்களை ஈடேறச் செய்தான் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான் இன்னும் விசுவாசம் கொண்டோரே உங்களில் ஒரு கூட்டத்தார் அவர்கள் மனிதர்களின் நன்மையின்பால் பால் அழைக்கின்றவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுகின்றவர்களாகவும் தீய செயல் இருந்து அவர்களை விளக்குகின்றவர்களாகவும் இருக்கட்டும் அவர்களே தாம் வெற்றி பெற்றோர் மேலும் தங்களிடம் தெளிவான சான்றுகள் வந்ததன் பின்னரும் தங்களுக்குள் பிரிவை உண்டாக்கி கொண்டு கருத்து வேறுபட்டு போனார்களே அத்தகையோரை போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம் அத்தகையோருக்கு தான் மறுமையில் மகத்தான வேதனையும் உண்டு சில முகங்கள் மலர்ச்சியால் பிரகாசம் உள்ள வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்து வாடியும் இருக்கும் நாளில் அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு ஆகவே அவர்களுடைய முகங்கள் கருத்து வாடி இருக்கின்றனவோ அவர்களிடம் நீங்கள் விசுவாசம் கொண்ட பின் அதனை நிராகரித்து விட்டீர்களா ஆகவே நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக நரக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும் இன்னும் எவர்களுடைய முகங்கள் மலர்ச்சியால் பிரகாசமுள்ள வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹுவின் அருளில் இருப்பார்கள் அவர்கள் அது நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் நபியே இவை அல்லாஹுடைய வசனங்களாகும் உண்மையை கொண்டுள்ள அவற்றை நாம் உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம் மேலும் அல்லாஹ் அகிலத்தாருக்கு அநீதியை செய்ய நாடமாட்டான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கே உரியன இவை சம்பந்தமான சகல காரியங்களும் அல்லாவிடமே மீட்டு கொண்டு வரப்படும் விசுவாசம் கொண்டோரே மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தார்களிலெல்லாம் மிக்க மேன்மையான சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனெனில் நன்மையான காரியங்களை நீங்கள் ஏவுகிறீர்கள் தீமையை விட்டும் அவர்களை நீங்கள் விளக்குகிறீர்கள் மேலும் நீங்கள் அல்லாவை விசுவாசிக்கின்றீர்கள் மேலும் இவ்வாறே வேதத்தை இடையவர்களும் விசுவாசித்து நடந்தால் அது அவர்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும் விசுவாசிப்போரும் அவர்களில் சிலர் இருக்கின்றனர் இன்னும் அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை மீறும் பாவிகளாவர் அலகம்துல்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் மூணில் வசனங்கள் தொண்ணூற்றி ஆறுலேன்னு நூற்றி பத்து வரைக்கும் பார்த்தோம் இன்ஷால்லா இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ